அனைவருக்கும் வணக்கம். இந்த பாட்டை செலக்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எனக்கு எதுக்கு இந்த பாட்டை கொடுத்தாங்க? நல்ல நல்ல பாட்டெல்லாம் நிறைய இருக்குது. யுகபாரதியோட பல நிறைய பாடல்கள் எனக்கு பிடிக்கும். பாடலை பற்றி கடைசியாக சொல்கிறேன். முதல்ல யுகபாரதிக்கு எனக்குமான, ஏன்னா என்னுடைய சக பயணியாக நான் யுகபாரதியை பார்க்குறேன். அந்த அதெல்லாம் சொல்கிறதுக்கான சந்தர்ப்பமாக இந்த இடத்த நான் பயன்படுத்திக்கிறேன். நான் விகடனில் சப் எடிட்டராக ஒர்க் பண்ணும்போது 97 யுகபாரதி வந்து அப்போ தான் சென்னைக்கு தன்னுடைய முதல் சிறு கவிதை தொகுதியோடு வந்து விகடன் ஆஃபீஸில் நானும் அவரை சந்தித்தோம். அவரை வந்து எனக்கு நக்கீரன் துரை அண்ணாச்சி அவர் தான் கூட்டு வந்தார். கூட்டு மணப்பத்தாயம் அப்படின்னு ஒரு தொகுதி. அப்போல்லாம் வந்து கவிதை தொகுதிகளை போட்டுட்டு அப்படியே வருவாங்க சென்னைக்கு. கொஞ்ச நாள் கழித்து பாடலாசிரியரை மாறிடுவாங்க, அல்லது சினிமாவுக்கு போயிடுவாங்க. முத்துக்குமாரன் அப்படி வந்த ஒருத்தர் தான். அவங்க நிறைய சாதித்தாங்க. அப்படி வந்து அறிமுகமான அந்த மணப்பத்தாயம் தொகுதியே ரொம்ப அற்புதமான ஒரு தொகுதி. யுகபாரதியோடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து எவ்வளவோ பாடல்கள் எழுதியிருக்காரு. எந்த பாடல்களையும் யுகபாரதி துருத்திக்கிட்டே தெரிய மாட்டார். ஒரு சினிமாவுக்கான திரைப்பாடலுக்கான ஒரு இலக்கணம் என்னென்னா, நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு அந்த பாடலாசிரியர் முட்டக்கூடாது. அது சாப்பாட்டில் உப்பு மாதிரி அந்த சுச்சுவேஷனோடையும் அந்த கேரக்டர்ஸோடையும். இப்போ நீங்கள் பேசின பல பேர் நான் ரொம்ப நல்லா பேசுனீங்க, எல்லோரும் அழகாக சொன்னீங்க. அந்த கதையோடு அந்த பாட்டு எப்படி ஜெல்லாக இருக்குன்றது தான் நீங்கள் பேசின பல விஷயங்கள் வந்து குறிப்பிட்டீங்க. அது வந்து ஒரு பாடலாசிரியருக்கான இலக்கணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து யுகபாரதி வந்து 100% கரெக்டாக ஒரு டைரக்டர்ஸுக்கான ஒரு ரைட்டராக அவர் இருக்கிறார். அதனால தான் அவர் வெற்றிகரமாக இவ்வளவு வருஷம் கடந்தும் இன்னும் தொடர்ந்து வெற்றிகரமான ஒரு பாடலாசிரியராக இயங்கிகிட்டு இருக்கார். அந்த மணப்பத்தாயத்தை கொண்டு வந்த யுகபாரதியை சில வருஷங்கள் கழிச்சு நான் அவர் ஒரே கேம்பஸில் கூடிய ஒரு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, புலியூர் ஹவுசிங் போர்டில் நான் குடியிருந்தேன். அவர் இன்னொரு பிளாக்கில் இருந்தார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. டெய்லி டீ கடையில் சந்திப்போம். எல்லா இடத்துலையும் நமக்கு டீ கடை தான். அப்போது ஒரு நாள் என்கிட்ட மகிழ்ச்சியாக பாட்டு எழுதியிருக்கேன் பாஸ் அப்படின்னாரு. என்ன பாட்டுன்னா, இந்த மாதிரி ஆனந்தம் படத்தில் எழுதியிருக்கேன்னு அந்த பாட்டை சொன்னார் என்கிட்ட. அந்த பல்லாங்குழி பாட்டை என்கிட்ட அது அப்படியே கடக்கடைன்னு சொன்னார். எனக்கு கேட்கும்போது ஒன்றும் பெருசாக தோணலை. ஆனால் அப்புறம் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் பார்த்தேன், அந்த பாட்டை அடிக்கடி போடச்சாங்க. நான் அந்த பாட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். அப்புறம் மறுபடியும் யுகபாரதியை பார்க்கும்போது சொன்னேன், யுகபாரதி எனக்கு இந்த அப்பாஸுங்கிற ஆளை பார்த்தாலே பிடிக்காது, அவரை பார்த்தாலே சேனல் மாற்றினேன். ஆனால் இந்த பாட்டை நான் விடாமல் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு காரணம் அந்த பாட்டோடைய அந்த டியூனு, அந்த வரிகள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும். அந்த பாட்டை பார்க்கும்போது மேக்கிங்கே ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நம்ம அது சின்ன பட்ஜெட்டு எல்லாமே தெரியுது இப்போ பார்க்கும்போது. அப்போ வந்து அந்த பாட்டை வியந்து வியந்து பார்ப்போம். அந்த பாட்டில் அவர் அந்த ஒரு ரூபா காயை வந்து இதெல்லாம் பொருத்த முடியும். அது அன்றாட வாழ்க்கையில் நம்ம புழங்கக்கூடிய விஷயங்களோட பொறுத்துற அந்த அழகு இருக்குல்ல, அதுலேயே எப்போவுமே முதல் அடி வந்து ரொம்ப முதல் அடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இளையராஜா அன்னக்கிள் போட்ட மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு அடி நம்ம யாருன்றத சொல்லக்கூடிய ஒரு என்ட்ரியாக இருக்கணும். யுகபாரதியோட என்ட்ரி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரி. அதுக்கடுத்து இன்னொரு நாளுக்கு ஒரு 2-3 மாதம் அடிக்கடி சந்திப்போம், பேசுவோம். அப்போ வருவார் நான் என் வேலையை. அப்போ மெட்டிஒலி பீக்கில் போயிட்டு இருந்த பீரியட் அது. அவர் அப்போ கிண்டல்லாம் பண்ணுவார், என்ன பேட்டியெல்லாம் வருது அப்படின்னு. அப்போ வந்து பாஸ் இன்னொரு பாட்டு எழுதியிருக்கேன். என்ன பாட்டுனா, காதல் பிசாசை பாட்டு சொன்னார். அவர் சொல்லும்போது அந்த பாட்டு கேட்குறதுக்கு என்னடா லவ்வர் போய்மானா பிசாசுன்னு சொல்லுவானா இவர் இப்படி ஒரு பாட்டு எழுதிட்டு வந்து அதை வேறு பெருமையாக சொல்கிறப்ப என்ன தோணுச்சு எனக்கு அப்போ. ஏன்னா காதலை வர்ணிக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். பிசாசுன்னு ஒருத்தர் சொல்லணும்னா என்ன? அதுக்கப்புறம் பார்த்தா உதித் நாராயணன் பாட வச்சுனாங்க அந்த பாட்டை. சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க அந்த பாட்டு. எப்போ கேட்டாலும் நான் ஆக்சுவலாக அந்த பாட்டை எதிர்பார்த்தேன். இதில் நான் அந்த பாட்டை எதிர்பார்த்தேன், மன்மதராசாவை எதிர்பார்த்தேன். ஏன்னா யுகபாரதியோட முதல் அடி ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னா அதுக்கடுத்து அடுத்தடுத்து அவரை மேலே கொண்டு போன பாட்டுகள் அது ரெண்டும். அதுக்கப்புறம் மன்மதராசா வந்த பிறகு யுகபாரதி வந்து ஸ்டார் ஆகிட்டாப்ல. அந்த மூணாவது பாட்டில் வந்து அவர் ஸ்டார் ஆகிட்டார். இந்த பார்த்துக்கிட்டே இருக்கேன் அவருடைய வளர்ச்சியை நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு பக்கம் என்னுடைய ஃபீல்டு அவருடைய இன்றைக்கி வந்து அடிக்கடி பார்ப்போம் பேசுவோம். நான் அவர் எழுதின படங்களுக்கு அவர் எழுதியிருக்கிறாரு, அழகர்சாமின் கூறி எழுதியிருக்காரு, நான் மகனார் எழுதியிருக்கிறார். எனக்கு யுகபாரதியோட மிகப்பெரிய பலம் நான் நினைக்கிறது, அவருக்கு வந்து ஒரு அழகான செறிவான ஒரு கிராம வாழ்க்கை இருக்குது. அது ஒரு பெரிய பலம். இன்னொன்று தமிழ் இலக்கணம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப தேர்ந்த தோய்ந்த ஒருத்தராக இருக்கார். எனக்கு அவருடைய படிப்பை பற்றியெல்லாம் பெருசாக தெரியாது, அதை நாங்கள் பெருசாக பேசிக்கிட்டதில்ல. ஒரு நாள் பேசும்போது பாட்டு எழுதுறதை பற்றி பேச்சு வந்துச்சு. நான் ஒரு பாட்டு எழுதிங்க ஒரு படத்தில், ஏன்னா அதை நாங்கள் சொல்ல விரும்பலை. ஏதா இது ட்ராக் மாறிடக்கூடாது இருக்கா, வேற ஒன்றும் இல்லை. அதை பற்றி பேசும்போது சொன்னேன். நான் அவர் சொன்னார் பாட்டு எழுதுறது ரொம்ப ஈஸி அப்படின்னார். என்கிட்ட அவர் எப்படிங்கும்போது அதுக்கு சொன்னார் சில மாத்திரைகள் அப்படின்னு ஏதோ சொன்னார். எனக்கு புரியல உண்மையிலே. சரி ஏதோ அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு சொல்கிறாரு ரைட்டு ஓகே அப்படி அப்படின்ற மாதிரி இல்லை.
ஆனால் அவருக்கு இலக்கணத்தில் ரொம்ப ஆழமான அறிவும் பரிச்சயமும் இருக்குது. தமிழ் இலக்கணத்தில் பண்டைய இலக்கணம். அப்புறம் மூணாவது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, இதுக்கு முன்னாடி வந்த எல்லா சினிமா பாட்டையும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு. தமிழ் திரைப்படம் தோன்றியதிலிருந்து எழுதிய எல்லா பாடலாசிரியர்கள் பற்றிய செறிவான வாசிப்பும் அறிவும் இது அவர்கிட்ட இருக்குது. அதை பற்றி புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கார். ஸோ தன்னுடைய முன்னோடிகளை பற்றி ரொம்ப கிளாரிட்டியான ஒரு விஷனோடு எழுதும்போது இவர் எதையெல்லாம் எழுதணும் எழுதக்கூடாது அதுதான் வந்து அவர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து ஒரு இது வந்து என்னென்னா, அவர் சில உதாரணமாக அவருக்கும் இமானுக்குமான ஒரு சில மியூசிக் டைரக்டரோட ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகும். இமானுக்கும் அவருக்குமான காம்பினேஷன் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப பிரமாதமான பல பாடல்களை வந்து இமானோட சேர்ந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப தமிழ் பாடல்களில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த பாட்டு கேட்குறேன் தவிர யார் எதை எழுதுனாங்கன்னா தெரியல. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு, அதை சொன்னால் நல்லாயிருக்கும். தேனி ஈஸ்வரன் நானும் வந்து பெரும்பாலும் பல நாட்களில் காரில் ட்ராவல் பண்ணி தேனி போவோம். கேமராமேன் தேனிஸ் ஒரு முறை காரில் போகும்போது திருச்சிக்கிட்ட அவன் ஏதோ பென் ட்ரைவ் போட்டிருக்கான், அதில் பாடிக்கிட்டே இருக்க ஒரு பாட்டு பாடிச்சேன். அந்த பாட்டு வந்து பயங்கர எரோட்டிக்கான செக்ஸியான பாட்டு. ஏ நல்லா இருக்கேன்ட்டு மறுபடியும் கேட்டோம், மூணாவது வரை கேட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே என்னென்னா, இது யார் எழுதியிருப்பா, இந்த வரிகளை யார் எழுதுவாங்க, நாங்கள் வந்து யுகபாரதியை தவிர மற்ற எல்லாரையும் பேசுகிறோம். இது வைரமுத்துவாக இருக்கும், இது வாலியாக இருக்கும், இல்லை விவேகா இருக்கும், யார் யாரையும் பேசுகிறோம். யுகபாரதின்ற பேர் என்ன, எங்கள் மைண்டில் யுகபாரதியை நாங்கள் அப்படி யோசிக்கவே இல்லை. இந்த மனுஷன் இப்படி எழுதுவாருன்னு. அந்த பாட்டு வந்து நான் அலிபாபா தங்கம்ங்கிற பாட்டு, கேட்டு பாருங்கள், தனியாக ஹெட்ஃபோனில் போட்டு கேளுங்க. அவ்வளோ அழகான வரி, அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயுமே கூட தலைகாணி போர் வேணும்னு எழுதியிருப்பார். அதாவது நம்ம புலங்குற விஷயமா தான் இருக்கும் அதுலேயும், ஆனால் ரொம்ப பொயட்டிக்காக அழகாக இருக்கும், கேட்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஊருக்கெலாம் போயிட்டு வந்து ஒரு நாள் ஈஸ்வரன் சொன்னான், பாஸ் அது எழுதுனது நம்ம யுகபாரதியா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்புறம் ஏய் அது நீங்கள் எழுதா, நான் தான் எழுதுனேன் அப்படின்னாரு. நம்பவே முடியலங்க, உங்களால் இப்படியும் கூட எழுத முடியுமா. ஒரு நல்ல ரைட்டர் நல்ல கவிஞன் அப்படி தான், எந்த சுச்சுவேஷனுக்கும் எழுதணும். இந்த இதுலேயே பார்த்தீங்க, இதில் ஆக்சுவலாக அவங்க வெரைட்டியாக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு மூணு பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. நம்ம எழுவையே பூக்களை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அந்த பசங்க படத்தில் வர அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு வந்து அவங்க நல்லா அழகாக சொன்னாங்க. அந்த பாட்டை பற்றி ரொம்ப எளிமையான குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய தத்துவம், உலகம் ஒரு வாடகை வீடுன்னு சொல்கிற தத்துவம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரியான திருப்புகள் வந்து யுகபாரதிகிட்ட அங்கங்கே பார்க்குறேன். நான் காதலியவோ பெண்ணவோ வந்து எது எதாவோ உருவப்படுத்திருக்காங்க. முதல் முறை ஒரு பண்டிகையாக ஒரு பொண்ணை சொன்னது வந்து எனக்கு தெரிஞ்ச யுகபாரதி தான், தாவணி போட்ட தீபாவளி அப்படின்னு பாடு. எனக்கு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது நீங்கள் வந்து பொண்ணுனாலே ஒரு செலிப்ரேஷன் தானே, இல்லை காதலின் காதலி எல்லாமே ஒரு கொண்டாடத்துக்குரிய ஒரு விஷயம் தானே. நீங்கள் வந்து அதை வந்து ஒரு திடப்பொருளாலாம் இல்லாமல் ஒரு கான்செப்டாக பார்க்குறது இருக்குல்ல, அது ஒரு ஒரு நல்ல பார்வை. அப்படி புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு இருக்குது, சொல்லிகிட்டு இருக்குது, தன்னை வந்து இதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிகிட்ருக்குது அப்படின்னு ஒரு நெடிய அழகான தொடர்ச்சியான ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு சைடு, நான் மனப்பத்தாயம் பார்க்கும்போது யுகபாரதி ஒரு கவிஞராக இருந்தார் இல்லையா, அந்த கவிதைத்தன்மையை இன்றைக்கி வரைக்கும் இந்த வியாபார சினிமாவில் அவர் இழக்கவே இல்லை. அதை தனியாக ஒரு ட்ராக் போட்டு அதில் ஒரு பெரிய ட்ராவல் பண்ணுறார். அதுக்கப்புறம் அவர் கனையாளியில் பொறுப்பாசிரியர் இருந்தார், குறிப்பிட்ட கணிசமான காலம் அவர் பணியாற்றினார். அதை தொடர்ந்து அவர் எழுதிட்டுருக்க புத்தகங்கள், தொடர்ந்து வாசிக்கிறது நூல்கள், அப்புறம் நிறைய டைரக்டர்களுக்கு அவர் ஒரு படத்துக்கு கதை வசனம் எழுதியிருக்கார். முக்கியமாக சொல்லணும், மாவீரன் கிட்டுங்கிற படத்துக்கு வசனம் வந்து யுகபாரதி. அந்த மாவீரன் கிட்டுங்கிறது மிக முக்கியமான ஒரு படம், சுசீந்திரன் டைரக்ட் பண்ணுறது. சுசீந்திரன் நான் தான் எப்போவுமே எழுதுவேன், அந்த முறை அவர் எழுதுனார். அதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நிறைய தலித் சினிமாக்கள்லாம் பேசுகிறோம், தலித் பிரச்சனைகளை பற்றி பேசுகிற படங்கள்லாம் பெருசாக கிட்டாகுது. மாவீரன் கிட்ட வந்து ரொம்ப சரியாக அந்த விஷயத்தை பேசின படம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது எதிர்பார்த்த அளவுக்கு அது செலிப்ரேட் பண்ணப்படலை. இன்றைக்கி வந்து இது அது பெருசாக பேசப்படும் நினைக்கிறேன். அந்த அது வந்த சூழலில் ஏன்னா அது வந்து பெருசாக மேலே நிறைய விவாதிக்கப்படலுது. ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு படம், அந்த படத்தில் அவருடைய பங்கு இருக்குது. ராஜமுருகனுடைய பல விஷயங்களுக்கு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக யுகபாரதி இருக்கார். ராஜமுருகனுடைய பல பொலிட்டிக்கலான பல விஷயங்களுக்கு ஒரு சம ஆளாக யுகபாரதியுடைய பின்புலம், ஏன்னா ஒரு அண்ணன் மாதிரி அவர் ராஜமுருகனுக்கு. அந்த மாதிரி அவர் பாடல் எழுதுவதை தவிர்த்து இந்த சமூகத்துக்கு அவருடைய பங்களிப்புன்றது மிகப்பெரிய ஒரு அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து அந்த ட்ராக்கை அவர் எப்போவுமே மிஸ் பண்ணவே இல்லை. அது மிகவும் உண்மையிலே எனக்கு வந்து, ஏன்னா ஒரு பாட்டு எழுதுகிறோம், வீடு வாங்குகிறோம், அதெல்லாம் வேறு, நம்ம அது தாண்டி ஏதோ ஒன்று செய்யணும், நம்ம திருப்திக்கு ஒன்று செய்யணும்ல, அதையிலையும் அவர் இருக்கார். ஸோ ஒரு முழுமையான ஒரு 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 கம்ப்ளீட் பர்சனாலிட்டியாக தமிழ் சினிமாவில் ஒரு 22 வருஷம் ஒரு ஆள் தாக்கப்படுகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். இதில் இன்னொன்று, ஒரு சினிமா பாடலாசிரியர் இருக்காருல்ல, அது தமிழில் ரொம்ப சிக்கல். ஏன்னா தமிழில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன்ஸே கிடையாது இப்போ சினிமாவில்.
நீங்கள் பாடல்களை வகைப்படுத்தி முன்னாடி சிவாஜி படத்தை எடுத்துங்க. பிறக்கிறதுக்கு ஒரு பாட்டு, அவன் பெரிய பையனாகிறதுக்கு ஒரு பாட்டு, லவ் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டு, பெரியதுக்கு பல சுச்சுவேஷன்ஸ் வரும். வீடு வரை உறவுன்ற பாட்டை இன்றைக்கி எந்த படத்துலையும் வைக்க மாட்டீங்களே. இப்போ என்னென்னா குத்துப்பாட்டு காதல் பாட்டு மட்டும்தானே சுச்சுவேஷன். ரொம்ப ரேராக எப்போயாவது இப்போ நம்ம பார்த்த மாதிரி தேடி தேடி தான் பிடிச்சிருப்பாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரியான டெம்ப்ளேட்டுக்குள்ளே தமிழ் சினிமாவும் சுச்சுவேஷன் வந்துச்சு. இப்போலாம் டைரக்டர்கள் நடிகர்கள் எல்லாமே பாடலை செய்தாயிட்டாங்க. நம்ம மொபைல் ஃபோன் வந்தோடனே எல்லாருமே ஃபோட்டோகிராஃபர் ஐட்டம்ல. அது மாதிரி அது ரொம்ப ரொம்ப தற்காலிகமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அது ஒரு ட்ரெண்ட். இப்போ உதித் நாராயணன் யாருமே பாட வைக்கிறது இல்லை, ஏன்னா அந்த ட்ரெண்ட் முடிஞ்சு போச்சு. இது இப்போ ட்ரெண்டு இந்த ரைட்டர்ஸில் பாடலாசிரியர் தனி. அதுக்கு வந்து இப்போ யுகபாரதி ஒரு பாடலாசிரியர்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு படிப்பு, எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு எத்தனம் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நான் வந்து ஒரு மீட்டரை போட்டு அந்த மீட்டர் கட்ட மாதிரி வார்த்தையில் போட்டு இதில் பாட்டுன்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்து அது ஹிட் ஆகி அது ஒரு துரதிருஷ்டம் தான். அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம பல விஷயங்களை சகிச்சுக்கிற மாதிரி இதையும் சகிச்சுட்ருக்கோம். அவ்வளோதான் விஷயமே தவிர நம்ம நிஜமாக அதை ரசிக்கிறோமான்னு எனக்கு தெரியல. அந்த ரசனைன்றது வேறு. இப்போ இந்த எழுவையே பூக்களைங்கிற பாட்டு என்னை வந்து ஹாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. 10 வருஷம் கழித்து கேட்டாலும் இந்த உணர்வு வரும். 10 வருஷம் கழித்து கேட்டாலும் கண் கலங்கும். ஆனால் அந்த மாதிரி தற்காலிக பாடல்களில் அந்த மாதிரியான ஒரு அந்த ஆழமே இருக்காது. ஒரு நீங்கள் ஒரு பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கும் ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்றதுக்குமான வித்தியாசம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் உள்ள மிகச்சில சிறந்த சில கவிஞர்களில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு வரிசையாக அந்த தொடர்ச்சியில் வந்து முத்துக்குமாரும் யுகபாரதியும் மிகப்பெரிய ஒரு வீச்சோடு எழுந்து வந்தவங்க. அதில் யுகபாரதி இன்னும் தன்னுடைய பயணத்தை வந்து இன்னும் அதே வேகத்தோடையும் வீரியத்தோடையும் தொடர்ந்துட்டுருக்காரு. அவருக்கு வந்து படங்கள் ஒத்துழைக்கணும், படங்கள்லாம் வேணும், இயக்குநர்கள்லாம் வேணும். அமைஞ்சால் இன்னும் 20-25 வருஷத்துக்கு அவருடைய கொடி பறக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பாடல் பற்றி சொல்லணும்னா எனக்கு இந்த படம் பெருசாக பிடிக்கலைங்க. ஏன்னா ஒரு சாமானிய நம்ம ஒரு அடித்தட்டு மக்களுக்கு வந்து விமானம் பயணங்கிறது சம்மந்தமில்லாத ஒரு விஷயம். அதை ஒரு பெரிய கனவாக போர்ட்ரேட் பண்ணி அதை ஒரு ஹைப் கொடுத்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது படம் அது வெற்றிகரமான படம் வேறு. ஆனால் இந்த சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து பஸ்ஸிலே சரியாக போகாதவங்க வந்து ஃப்ளைட்டில் போகிறாங்கிறது ஒரு பெரிய அது ஒரு சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தை அவர் இந்த பாட்டில் போர்ட்ரேட் பண்ணுறாரு. எல்லாமே எளிய கிராம மக்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வரும், அந்த ஃப்ளைட்டோட அந்த போர்டு வரும், ஏர்போர்ட் இருக்கும். இந்த மாதிரியான ரிச் விஷுவல்ஸ்க்கு நடுவில் அந்த ஊருக்கு தண்டடி போட்ட கிழவி, அப்புறம் அந்த கருணாஸ் மாதிரி ரொம்ப பாமரமான ஒரு ஆள் அப்படிலாம் வரும்போது இவர் அந்த பாடல் வரிகள்லேயே அதை கரெக்டாக சொல்கிறார். என்னென்னா அந்த கிராமியம் தோய்ந்த அந்த வரிகள்லேயே சொல்கிறார் அந்த அம்மாவுடைய சென்டிமெண்ட் அப்படின்ட்டு. அதனால தான் சொல்கிறேன் அவர் வந்து இயக்குனரின் பாடலாசிரியர். ஒரு இயக்குனரின் பாடலாசிரியர் இருப்பது வந்து மிக மிக முக்கியமானது சினிமா பொறுத்தவரை. அதுக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும், அந்த கிரவுண்டுக்குள்ளே நம்ம என்ன ஆடுறோம், இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ்க்குள்ள நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கும்போது தான் யுகபாரதியோடைய அந்த முக்கியத்துவம் நமக்கு தெரிய வருது. இந்த ஸ்பேஸ்க்குள்ளே இவ்வளோ அழகான வரிகள் எழுத முடியுது, இவ்வளோ பிரமாதமான உவமைகளை சொல்ல முடியுது. ரொம்ப கருப்பழனிய படம் சேர்ந்து பண்ண படங்கள்லாம் பிரமாதமாக இருக்கும் பாடல்கள். வித்யாசாகரோட பண்ணது அதில் பிரிவம் சந்திப்போம்னு ஒரு படம், அது ரொம்ப பேசியிருக்கணும் எல்லாரும். ஏன்னா அதில் 5 பாடலா 4 பாடலா 4 பாடல் 4 வந்து தனித்தனி பாடல் வடிவங்களை கொண்டது. அது ஒரு மிக சிறப்பான ஒரு முயற்சி. அது பழனியப்பனுக்கும் ஒரு தமிழில் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு வாசிப்பு உள்ளவர், யுகபாரதி அது மாதிரி ஒரு ஆள், ரெண்டு பேர் சேர்ந்து அற்புதமாக அந்த 4 பாடல்களை உருவாக்கியிருப்பாங்க. கிளாஸ் அது. ஆக்சுவலாக அதுலேருந்து ஒரு பாடல் நான் எதிர்பார்த்தேன், அந்த கண்டேன் கண்டேன் காதலி அப்படின்ற அந்த பாடலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்னும் நிறைய ஒரு நாள் நீங்கள் வாசக சிலை முடிஞ்சால் ஒரு அரை நாள் கருத்தரங்க மாதிரி வச்சிங்கன்னா நம்ம நிறைய பாடல்களை பற்றி பேசலாம். இப்போதைக்கு நேரம் ஆகிவிட்டது என்ன, அதனால் நன்றி.